என் பேரு வித்யாஸ்ரீ. விழுப்புரம் மாவட்டம் ஆற்காடு கிராமத்துல நான் இருக்கிறேன். எனக்கு வந்து பிறக்கும் போதே வந்து ரெண்டு கை இல்லாம தான் பிறந்தேன். அப்ப வந்து சின்ன வயசுல தாத்தா பாட்டி தான் எனக்கு என்ன வளர்த்தாங்க. அப்ப ஸ்கூல் படிக்கிறதுக்கு ஸ்கூல் சேர்க்கும் போது வந்து அங்க சேர்க்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டாங்க எங்க பாட்டி வந்து. இருந்தாலும் அவங்க போராடி ஸ்கூல்ல என்னை சேர்த்துட்டாங்க. சேர்த்து என்னை வந்து படிக்க வச்சாங்க. நானும் நல்லபடியா படித்தேன். அப்போ அவங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸ் சார்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையா இருந்து எனக்கு வந்து ஒரு முன்னேற்றத்துக்கான இதை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதன் மூலயமா நானும் நல்லா படிச்சு வந்தேன். இப்போ வந்து எம்ஏ பிஎட் வந்து நான் முடிச்சிருக்கிறேன். எம்ஏ பிஎட் முடிச்ச மாதிரி இப்போ எனக்கு அடுத்த கட்ட என்னுடைய வாழ்க்கை தன்னம்பிக்கைக்கு வந்து எனக்கு கல்வி வந்து ஒரு உதவியா இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ எம்ஏ பிஎட் முடிச்சுட்டு இப்போ தற்காலிகமாக ஒரு பணியில் நான் வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன், பிடி ஆஃபீஸில். அதை வச்சு தான் இப்போ என்னுடைய குடும்ப வாழ்க்கை வந்து நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா அம்மா கூட வந்து நான் இருக்கிறேன். இப்போ வந்து வேற ஒரு இடத்துக்கு போனோன்னா நான் பஸ்ல தான் போயிட்டு டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கணும். ரொம்ப சிரமப்பட்டு இருந்தேன். இப்போ அந்த சமயத்துல வந்து மீடியா மூலமா ஜோதி சார் வந்து ஒரு வீடியோ போட்டு போட்டிருந்தாரு. அதை பார்த்துட்டு சார் ஒருத்தர் ரவி சார் ஒருத்தர் வந்து வண்டி வந்து எனக்கு ஸ்பான்சர் பண்ணாரு. அந்த ஸ்பான்சர் பண்ணது மூலமா அதை வந்து சங்கர் சார் வந்து எனக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்தாரு. காலாலே ஓட்டுற மாதிரி அந்த டூ வீலர் வந்து காலாலே ஓட்டுற மாதிரி வந்து எனக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்தாரு. இப்போ வந்து மாற்றுத்திறனாளிகள்லாம் வந்து வண்டி ஓட்டுறதுனாலே கொஞ்சம் சிரமப்படுவாங்க. எனக்கு ரெண்டு கை இல்லாததுனால எப்படி ஓட்ட முடியும் சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் அதெல்லாம் வந்து சங்கர் சார் வந்து நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து எனக்காக முடிச்சு கொடுத்துருக்காரு. இந்த சமயத்தில் வந்து ஸ்ரீவாரிக்கும் ரவி அங்கிளுக்கும் சார் ஜோதி சாருக்கும் இந்த சமயத்தில் வந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இதன் மூலயமா வந்து நான் வெளியில் இப்போ எங்கன்னா போகணும்னா என்னால் தன்னிச்சையாக போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்குது. ரொம்ப எந்த கத கஷ்டமும் இல்லை. மற்றபடி மற்றவங்களுக்கு போயிட்டு எதனா என்னுடைய வேலையை என்னால் செஞ்சுக்க முடியும். மற்றவங்களுக்கு எதனா ஒரு செய்யணும்னாலும் என்னால் தன்னம்பிக்கையாக போயிட்டு வர முடியும். இப்போ ஆஃபீஸுக்கும் என்னால் போயிட்டு வர முடியுது இந்த வண்டியில். இதன் மூலம் எனக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சு கொள்கிறேன். நன்றி.